கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சென்றுள்ளார். பொதுவாக மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தும் நன்மையை செய்யவில்லை என்ற கவலைகள் உங்களுக்கு இருந்தது. அதே போன்று இந்த வருடமும் நான்காம் இடத்தில் சென்றுள்ளார். நான்காம் இடத்திற்கு சென்றால் இது நன்மையில் நடக்குமா என்று ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள். இருந்தபோதிலும் அவர் உங்களுக்கு சற்று குறைவான பலன்களை தருவார். ஆனால் நான்காம் இடம் என்பது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அவர் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால் கேந்திர தோஷம் என்பது இல்லாமல் இருக்கும். நான்காம் இடம் என்பது வந்து இடமாற்றத்தை தரக்கூடிய நிலை. பொதுவாக பாட்டின்படி பார்க்கும் இடங்களை கெடுவல்களை சொல்லக்கூடிய பாட்டுகளும் செயல்களும் இருந்தாலும் கூட உங்களுக்கு இடமாற்றத்தை தருவார். என்ன தருவார்? வீடு மாற வேண்டும், எங்கேயாவது நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடம் போக வேண்டும், இல்லை போக வேறு ஊருக்கு போக வேண்டும், தாராளமாக போகலாம். இந்த வருடத்திலே குரு பகவான் அதுக்கான வழிகளை செய்து தருவார். அதே போல் தாயார் இடத்திலே கொஞ்சம் கவலைகள், அதாவது அம்மாவுக்கு உடல்நலத்திலே கொஞ்சம் சற்று நோய் நொடிகளை ஏற்படுத்தி கவலைகளை தந்து அதை திரும்பவும் சரி செய்து விடுவார். குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர் நான்கு கூடியவராக இருப்பதனால் வீட்டு ஸ்தானத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி செய்யும் நிலையிலே உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் அவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தபோது சுப விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் ஆயுளிலே பங்கம் வராமலும், அதே சமயம் அவர் வந்து நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை உங்கள் ராசிக்கு பார்ப்பதனால் வேலை மாற்றங்கள், வேலையை வந்து இழந்து திருப்பி வேலை கிடைக்கக்கூடிய நிலை, அதெல்லாம் ஏற்படுத்தி தருவார். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் இருந்தால் கெடுபலன்களை தருவார் என்று செயல்கள் இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பெற்று இருப்பதனாலையும் அவருடைய பார்வை பலங்கள்னாலே உங்களுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்வார் என்பதனாலையும் சற்று கவலையும் வேதனையும் இருந்தாலும் வழிபாடு மூலியமாக குரு பகவான அருளை பெறலாம். அதிலே பங்குனி மாதம் முதல் ஆனி மாதம் வரை ஐந்தாம் இடத்திற்கு செல்வார். அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு அவர் வக்ரகதியாக செல்கின்றார். பொதுவாக வக்ரத்திலே நல்ல பலன்களை தராவிட்டாலும் கூட அவர் நீச்சம் என்ற இடத்திலே போய் அமர்கின்றார். மகர ராசி நீச்ச வீடு என்பதனால் இருந்தாலும் அந்த வக்ர நிலையிலும் இருந்து நீச்சமாகவும் போகிறதுனால பெரிய நன்மைகள் என்று நடக்கவில்லை என்றாலும் சற்று ஒரு மூச்சு விடுவதற்கான ஒரு வழியை தருவார். அப்புறம் திரும்பவும் அவர் ஆணி மாதமே இங்கே வந்து மறுபடியும் அமர்ந்து ஆவணியிலே தான் வக்ரகதி நிவர்த்தியாகி முழுமையான முறையிலே அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம்தான் அதுக்கப்புறம் செல்வார். அந்த வகையிலே உங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில், அதாவது கஷ்டம் மேம்பட்டுருக்கோம் நன்மை நடக்காமல் போயிடுமோ என்னமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க இல்லையா, அதுக்கு இடையில வந்து நான் நல்லது செய்கிறேன், கவலைப்பட வேண்டாம், நான் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கேன், உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக நான் பார்க்குறேன், அதனால் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணித்தரேன், ஏன் பயப்படுறீங்க அப்படி என்ற நிலையிலே குரு பகவான் ஒரு பார்வை அருட்பார்வை பார்ப்பார். அப்பொழுது உங்களுக்கு மனம் மகிழும், குடும்பத்தின் நன்மைகள் நடக்கும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிவர்த்தியாகும். இதனால் உங்களுக்கு அனுபவிக்கூடிய நிலை இந்த வருடத்திலே ஏற்படும். ஆகையால் இந்த வருடத்தை பொறுத்தவரை குடும்ப தலைவர்களுக்கு அதிக பொறுப்புகள், அந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்துறையின் சார்ந்தாலே இந்த வருடத்தில் உங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அரசியல்வாதியினால் பல விதமான இடைஞ்சல்கள், துன்ப துயரங்கள், இடமாற்றங்கள்னால் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தந்து அந்த வக்ரகதி காலகட்டத்தில் சரி செய்து தருவார். அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கின்றனால் அந்த அரசாங்க வேலையில் அதிக வேலையை கொடுத்து அதிகமான கஷ்டங்களை கொடுத்து அதிகமான வேலைகளை வாங்கி, அதாவது நல்லதும் செய்து கெட்ட பேர் வாங்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்க இல்லையா, அந்த நிலையிலும் இந்த வருடத்திலே இருக்கும். அதே சமயம் வந்து அவர் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது அந்த சொன்னவங்களுடைய பெரிய அதிகாரியை வந்து பரவாயில்லை இப்போ போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களை திருப்பி அவரை பாராட்டுவார். அதுக்கான காரணம் வந்து குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வக்ரகதியில் வந்துட்டு திருப்பி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு நன்மையும் தீமையும் இந்த வருஷத்தில் கலந்துருக்கும். கவலைப்படாமல் இருங்க, கோவில் வழிபாடு இறை வழிபாடு செய்துங்க. அதுக்கு அடுத்தாப்புல தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு,
தனியார் வேலையில் இருக்கவனும் திடீர்னு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. திடீர்னு நீங்கள் பயந்து போயிடுவீங்க. வேலை இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, வாங்கின கடனை கொடுக்க முடியுமா போக முடியுமாங்கிற பயம்னா வந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வருங்காலங்கட்டத்தில் குரு பகவானை வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வக்கரவழி காலகட்டத்தில் அதனால் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முதலாளிகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோ, மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய எம்டிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். இந்த நேரத்தில் வேகமாக பேசாமல் அவங்கள்ட்ட கொஞ்சம் இதப்பதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தொந்தரவுகள்னா உங்களுக்கு எதுவும் அவங்க தரமாட்டாங்க. அதே போன்ற வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்தவரையில் படிப்பு மேல்கல்விக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் தடைப்படுறது, சுணக்கம் ஏற்படுறது, அதனால் தடைபட்டு கல்வியை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, அதே சமயம் குருவே வந்து கல்விக்கு அதிபதியாகவும் அறிவுக்கு உரியவராக இருக்கிறதுனால அந்த ஞாபக சக்தியை எப்படியாவது நந்துடுறாரு. அதனால் ஒன்றுக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி படித்து ஒரு பாடத்தை அதன் மூலயமா நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆனீங்கன்னா பாஸ் ஆகலாம். அதுக்கு வந்து இந்த அரசாங்க வேலைக்கு சம்மந்தமாக யாரும் பயிற்சிக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த நிலையில் வந்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா குரு பகவானை வேண்டிக்கிட்டே படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் எதுவும் பரீட்சைகளை வந்து அதில் பரீட்சை பாஸ் ஆகி மேலே உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் மேலே ப்ரொமோஷனுக்காண்டி பரீட்சை எழுதினீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதே சமயம் வேலையில் இருந்துட்டு படிக்கக்கூடியவங்களுக்கும். அதுக்கடுத்தாப்புல தொழில் செய்துட்ருக்கீங்கன்னா சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்கும், அதே போல் வேற்றுமதி இறக்குமதி செஞ்சுருந்தீங்கன்னா கூட ஜாக்கிரதையாக தான் இந்த வருடத்தில் செய்யணும். ஏன்னா நாலாம் இடத்துலேருந்து குருபான் வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து எல்லாத்தையும் முடக்குவார்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பெருசாலாம் செஞ்சிடாமல் செய்கிற தொழிலே செஞ்சுக்கிட்டு விஸ்தரிப்பு பண்ணாமல், அதே சமயம் வந்து வண்டி வாகனங்கள் நல்ல விதமாக போயிட்டு வந்துக்கிட்டு புதுசாக வண்டி வாங்குறதுனால இந்த விதத்தில் வேணாமல் அடுத்த வருஷம் வாங்கிக்கலாங்கிற நிலையில் ஏற்படுத்திக்கிட்டோம். தொழிலை வந்து செய்யக்கூடிய தொழிலை செய்துக்கிட்டுமே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டார், இடைஞ்சல் பண்ண மாட்டார். அதே போல் ஐந்தாம் இடத்திற்கு அவர் வருங்காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஏற்றுமதி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வக்கர நிவர்த்தி ஆனது திடீர்னு மறுபடியும் குறைச்சிடுவார். அதனால் அந்த நேர காலத்தை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காண்டி தான். அதனால் பங்குனியிலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்லதும் செய்வார். திருப்பி மறுபடியும் ஆவணி மாதத்துக்கு வந்து வக்கரகதியிலேருந்து அதுக்கப்புறம் வரைக்கும் நாளிலே இருப்பார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பயனடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு விஸ்தரிப்பில் பண்ணாமல் செய்யும் தொழிலை செய்துக்கிட்டே வந்துட்டுருக்கணும். அதே போல் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வாகனம் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வீட்டை அடவு வைக்கணும், வீட்டின் பேரில் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கிடைக்கும், அதுக்கு உரியவராக இருப்பார். அதனால் போய் பேங்கில் போய் வீட்டை வச்சு வாங்கி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா கடன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு அந்த காலங்கள் வரும்போது கட்டணும். அதே போல் வாகனத்துக்கு அதே போல் தான் கிடைக்கும். அதனால் வீட்டின் மேல தொந்தரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அதிக பொறுப்புகள், அதிக சுமைகள், உடல்நல பாதிப்புகள், உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது, அதே போல் அடுத்தவங்களுக்கு செய்கிறது போகிறது வரதுன்னா தாராளமாக செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை கலகலப்பாகவும் சந்தோஷமாக எப்பொழுதும் இனிமையாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த வருஷத்தில் குரு பகவானை கைப்பிடிப்பாக வச்சுருக்கிறதுனால ரொம்ப செய்ய முடியாது. அதே சமயம் இந்த இடைப்பட்டவர காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. அந்த நிலையில் உங்களுக்கு செய்ய முடியலாம், வருத்தம் இருந்தாலும் அதை செய்து நிவர்த்தி பண்ணக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த வருடத்திலே குரு பகவான் தருவார். அதுக்கு அடுத்தாப்புல வயசானவங்க, முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமாக, வாத சம்பந்தமான நோய் நொடிகள் இருந்தாலும் கூட இந்த வழிபாடு செய்துவிட்டும் அதை சம்பந்தமான மருத்துவமும் செய்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையில் வந்து உங்களுக்கு நோய் நொடிகள் விலகும், துன்பங்கள் விலகும், வழிபாடும் வைத்தியமும் சேர்ந்தே இருக்க வேண்டிய நிலையில் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கும். அதே போல் வந்து கலைஞர்கள், சிறிய கலைஞர்கள்லேருந்து பெரிய கலைஞர் வரைக்கும், ஆடல் பாட சங்கீதம் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் உண்டானவர்களுக்கும் இந்த வருடத்திலே சற்று, அதாவது வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கும் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம இந்த போனோம்னா நமக்கு இது கிடைக்கும், இதனால் நம்ம ஒரு பயனடையலாம் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இல்லைப்பா நீங்கள் அப்புறம் வாங்கப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி இவங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய நிலை அதனால் இந்த வருடத்தில் இருக்கும். மனசு கொஞ்சம் சஞ்சலத்தை படுத்தும், என்ன நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமே நடக்காமல் போயிடுது அப்படின்ட்டு. ஏற்கனவே நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கிறதுனால, குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான முடக்கம் ஏற்படும் வந்து திடீர்னு டவுன் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஆகாமல் வழிபாடை செய்துக்கிட்டு குரு பகவானே நீங்கள் வேண்டிக்கிட்டு முயற்சியில் ஒன்றியும் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பு தன்மையோடு இருந்தீங்கன்னா அடுத்தாப்புல இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ நீங்கள் நினச்ச காலகட்டத்தில், இடைப்பட்ட காலகட்டத்தில்
உங்களுடைய பூர்த்தி பணி உள்ளதுக்கான வாய்ப்புகளை இந்த வருஷத்தில் குரு பகவான் உங்களுக்கு தருவார். அதே போல் வந்து விவசாயத்துறை சார்ந்தவங்களுக்குனா இந்த விவசாயத்தில் இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே தான் இருக்கும். அதனால் புதுசாக எதுவும் செய்யாமல் ஏற்கனவே நம்ம செஞ்சிட்ருக்கோமே அது ஒன்றே செஞ்சால் போதும், புதுசாக செய்யணுங்கிற திரையில் வேண்டாம். புதுசாக இதை செஞ்சோம்னா வருமானம் வருமோ வராதுன்ற அச்சம் இருக்கும். அதனால் இந்த வருடத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அதிக செலவு செய்யாமல் வந்தது வரட்டும் போனது போட்டுங்கிற மாதிரியான முறையில் விவசாயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நிலையில் குரு பகவான் இருப்பார். அதே சமயம் வந்து வழிபாடு என்பது வந்து நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்து செய்ய வேண்டிய அக்கறை எடுத்து கும்பிடக்கூடிய நிலையில் இருப்பதனால உங்களுக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஸ்த சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கும் பைரவர் பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் வந்து குரு பகவான் நானாம் இடத்தில் இருப்பதனால் குரு பகவானுக்கு வேளக்கிழமையிலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வர வேண்டும், சாமி கும்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வரலாம். யாராவது அருளாளர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும், அப்போ தான் நம்மளுடைய கவலைகள் தீரும் அப்படின்னு இருந்தால் ஏதாவது மலை வாசங்களில் சென்று ஏதாவது பெரிய மலை வாசங்கள் திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, வில்லியங்கிரி மலை இது போன்ற சிந்தர்கள்லாம் இருப்பிடத்துக்குன்னா சென்று கூட தரிசனம் செய்துட்டு வரலாம். இந்த வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு, அயல்நாடுகளில் சென்று வேலை பார்த்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனக்கவலையாக இருக்கும், வீட்டை பற்றி, அம்மாவை பற்றி, குடும்பத்தை பற்றி, பிள்ளையை பற்றி. அதனால் நீங்கள்னா கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு வந்து வழிபாடுகளை குருபானை வீட்டில் செய்ய சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கவலை நீங்கும். அதனால் உங்களுக்கும் நன்மையை நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கெடுதலை செய்யாமல் நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காண்டியும், வழிபாடுகளை நீங்கள் தீர்க்கமாக செய்ய வேண்டும் என்பதற்காண்டியும் அடிஷனலாக உங்களுக்கு நிறையா பலன்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மனந்தளராமல் வழிபாடு செய்துட்டா வாங்க, எந்த குறையும் வராது, நன்மையும் நடக்கும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.